ஹலோ மக்களே, நான் உங்கள் கோகுல் பிரசாத். இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த மொழி எது நம்மக்கிட்ட கேட்டால் நம்ம தூக்கத்தில் கூட கரெக்டாக சரியாக சொல்கிறது எங்கள் தமிழ் மொழி தான் அப்படின்னு நம்ம பெருமையாக சொல்லுவோம். அதே சமயம் இந்த உலகத்திலேயே மிக மர்மமான மனித இனம் கேட்டால் அதுவும் நம்ம தமிழினம்தான் அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் நம்மளுக்கு இல்லை. அதுதான் உண்மை கரெக்டாக. ஏன்னா ஏகப்பட்ட நூற்றாண்டுக்கு முன்னாடி வந்த நம்ம தமிழினம் பாண்டவர் சோழர்கள்னு சொல்லிட்டு ராஜாக்கள் வாழ்ந்திருக்காங்க. அவங்க சாதனைகள் பலது நம்மளுக்கு இன்னும் தெரியாது. தமிழர்கள் வந்து இந்த உலகத்தோட ஒரு மூலையிடம் எல்லா மொழிக்கும் போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கும் எந்த சாட்சியும் நம்மக்கிட்ட கிடையாது. ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. எதுக்குமே நம்மக்கிட்ட சாட்சி கிடையாது. எல்லாமே வந்து மர்மமாகவே தான் இது வரைக்கும் இருக்குது. கரெக்டாக இந்த மாதிரி சில மர்மங்களுக்கு வந்து விடை தர மாதிரி எவிடன்ஸ் அகலாய்வால் நம்மளுக்கு கிடைக்கிது. இந்த ஆர்க்கியாலஜிஸ்ட் பண்ணுற ரிசர்ச்னால நமக்கு கிடைக்கிது. கரெக்டாக இந்த மாதிரி தான் நமக்கு ரிசர்ச் பண்ணி ரீசெண்டாக நம்மளுக்கு கீழடி அப்படிங்கிற ஒரு இதில் வந்து நம்மளுக்கு ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் கிடைச்சிது. நான் தமிழண்டா அப்படின்னு சொல்லிட்டு கெத்தாக சொல்கிறதுக்கு வந்து ஒரு ப்ராம்ப்டான ரீசன் இருந்துச்சு. கரெக்டாக அதே மாதிரி ஈரோடு பக்கத்தில் கொடுமணல் அப்படிங்கிற இடத்துல இன்னொரு ஆர்க்கியாலஜிஸ்ட் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அங்கே என்னென்ன கிடச்சிது, நம்ம தமிழர்கள் கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி கிபி நூற்றாண்டு கூட கிடையாது, கிமு நூற்றாண்டில் கூட தமிழர்கள் வாழ்ந்திருக்காங்க. அந்த தமிழர்கள் என்ன பண்ணாங்கங்கிறது மேற்கொண்டு இந்த ரிசர்ச்சில் தெரிய வந்திருக்கு. என்னதாண்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தலாம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்பா நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஓகேவா, சூப்பர். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரிசர்ச், இந்த ஆர்க்கியாலஜிஸ்ட் பண்ணுற இந்த ரிசர்ச்சே வந்து ஏகப்பட்ட வரலாறு இருக்குது. இந்த கொடுமணல் அப்படிங்கிற இடத்த இந்த ஆர்க்கியாலஜிஸ்ட் தோண்டி பார்க்கறதுக்குள்ளே ஏகப்பட்ட ப்ராசஸ்ங்க. இந்த திட்டம் இந்த வருஷம் பிளான் போட்டு இந்த வருஷம் நடக்குதுன்னு சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட பிரிட்டிஷ் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது எடுத்த முடிவு தான். இப்போ வரைக்கும் இப்போ தான் கொடுமணல் அப்படிங்கிற இடத்தை தோண்டியிருக்காங்க. என்னடா சொல்கிறோம் அவ்வளோ வருஷமா அப்படின்னு கேட்டால் கேட்க கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தாலும் இதுதாங்க உண்மை. என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த பிரிட்டிஷ் காலத்து ஆட்சியில் வந்து தமிழர்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் வந்து தோண்டி பார்க்க ஆர்க்கியாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுறவங்க வந்து கிளம்புனாங்க. அந்த மாதிரி தோண்டி பார்த்து கிட்டத்தட்ட ஏகப்பட்ட இடங்களை தோண்டி பார்த்து தமிழோட சிறப்பு மரபையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. கரெக்டாக அந்த மாதிரி தேடப்பட்டப்போ வந்து அந்த நூற்றாண்டில் வந்து ஈரோட்டிலே தோண்டி பார்த்துருக்காங்க. நம்ம ஈரோடு, இப்போ நம்ம வாழ்கிற ஈரோடு, இந்த ஈரோடு தோண்டி பார்த்துருக்காங்க. பட் கொடுமணல் அப்படிங்கிற இந்த இடத்த விட்டுட்டு மித்த இடத்த எல்லாம் தோண்டி பார்த்துருக்காங்க. பட் பெருசாக ஒன்றும் கிடைக்கல. ஓகேங்களா, இந்த இடத்த வந்து எப்படி டவுட் பண்ணுறாங்க, இந்த இடத்துல ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி டவுட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பதிற்று பத்து அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. கரெக்டாக அது எழுதுனது கூட கபிலர். ஓகேவா, இவர் எழுதின பாட்டில் வந்து சில வரிகளில் கொடுமணல் அப்படிங்கிற ஊரை வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. அவர் எதுக்கு அதை சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் இந்த கொடுமணல் அப்படிங்கிற இந்த இடத்துல வந்து ஃபேக்டரி இருந்ததாகவும் அங்கிருந்ததாக எல்லா பொருள்களும் வணிகத்துக்கு வந்துச்சு அப்படிங்கிறத வந்து அந்த பாட்டில் வந்து ஒரு ப்ரீஃபாக சொல்லியிருக்காரு. இதை பற்றி ரிசர்ச் பண்ணி ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட வழியில் சொன்னாங்க. ஸோ இந்த கொடுமணல் அப்படிங்கிற இடத்துல வந்து டவுட் கிரியேட் ஆகுது. இதை வந்து கிட்டத்தட்ட 2015 அந்த டைமிங்கில் வந்து இதை கண்டுபிடிக்கிறாங்க. கொடுமணல் ரிசர்ச் பண்ணும் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. அதுக்கப்புறம் பர்மிஷன் கேட்டு வந்து அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணி இப்போ 2020 மார்ச் 27 தான் இவங்களுக்கு வந்து அந்த அப்ரூவலே கிடைக்குது. நம்மளுக்கு தெரிஞ்சது தான் இந்த மார்ச்சுக்கு அப்புறம் வந்து கொரோனா ருத்ர தாண்டவம் ஆடி லாக்டவுன் கூட நம்மளை உட்கார வச்சிருச்சு. கரெக்டாக இதனால வந்து அந்த ரிசர்ச்சும் தடைப்பட்டு போகுது. அதுக்கப்புறம் இந்த மே மாதம் திரும்பி ஆரம்பித்து அதுக்கப்புறம் ரிசர்ச் பண்ணி இப்போ ரீசெண்டாக இதோட ரிசல்ட்ஸ் என்னென்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்பா இதுக்கே எவ்வளோ பெரிய வரலாறு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழர் வரலாறு அதை விட நம்மளை பிரமிக்க வைக்க தான் சொல்லணும். தோன்றின அந்த ரிசர்ச்சில் என்ன ரிசல்ட்ஸ் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டை எழுதப்பட்ட இந்த ஃபேக்ட்ரிஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்குது. இந்த இடம் அமைக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா ஒரு பாறைக்கு மேலே அமைக்கப்பட்டிருக்குது. பட் எந்த இடத்துலையும் அந்த ஏத்தம் இறக்கம் அந்த மாதிரிலாம் கிடையாது, சமமாக இருக்குது. ஒரு பாறையை கரெக்டாக குடஞ்சி கரெக்டாக வெட்டி அந்த இடத்த கரெக்டாக ஒரு மெஷர்மெண்ட்டோடு வாழ்ந்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா அப்போ அன்றைக்கி வந்து தமிழர்கள் வந்து எவ்வளோ புத்திசாலித்தனமாக இருந்திருப்பாங்கன்னு நினச்சி பாருங்கள். பிகாஸ் இன்றைக்கி நம்ம பாறையை குடையிருந்தால் கூட ஏகப்பட்ட டெக்னாலஜி தேவைப்படுது. இது கிட்டத்தட்ட கிபி காலம் கூட இல்லை, கிமு காலம். அந்த இருந்த டெக்னாலஜி வச்சு எப்படி இதை பண்ணிக்கிறாங்க நம்மளுக்கு இன்னும் அது கூட மர்மமாக தான் இருக்குது. கரெக்டாக நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபேக்ட்ரிஸ் அப்படிங்கிற இந்த இடத்துல வந்து கழிவுகள் வெளியே வருங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்போயே தெரிஞ்சிருக்குது. இதுக்காக பார்த்தீங்கன்னா நீ பைப் சொல்லுவாங்க, பார்த்தீங்கன்னா பைப்பை வந்து ட்ரைனேஜ் கூட கனெக்ட் ஆகிற மாதிரி போடுவாங்க. அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட கிமு 7வது நூற்றாண்டு அந்த காலகட்டத்தில் மணனால் செஞ்ச, அதாவது மண்ணால் செஞ்ச ஒரு பைப்பு மாதிரி அவனோட ஸ்ட்ரக்சர் வந்து தரைக்கு உள்ள போகுது. அதுக்குள்ளே வந்து கருப்பு கருப்பாக என்னென்னமோ இருக்குது.
அது கண்டிப்பாக அந்த ஃபேக்ட்ரிஸோட கழிவுங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அப்போ நினச்சி பாருங்க, அந்த ஃபேக்ட்ரி வந்து வெளிவர கழிவுகள் மக்களுக்கு ஒத்துக்காது அப்படிங்கிறது வந்து கிமு 7 நூற்றாண்டிலேயே மக்களுக்கு தெரிஞ்சிருக்குது, அந்த தமிழர்களுக்கு தெரிஞ்சிருக்குது. இது எப்படி எனக்கு கிமு 7 நூற்றாண்டு அப்படின்னு நீ சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு நான் வந்து ப்ரீஃபாக சொல்கிறேங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த மக்கள் யூஸ் பண்ண மொழி வந்து பிராமிய தமிழ். இது எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அங்கே இருக்கிற பானைகள் ஏகப்பட்டது எடுக்கிறாங்க, அந்த ஃபேக்ட்ரி மூலமா தயாரிக்கப்பட்ட பானைகள்லேருந்து எடுக்கிறாங்க. அதில் எழுதப்பட்ட சில எழுத்துக்கள் வந்து பிராமிய தமிழ் எழுத்துக்கள். இந்த பிராமிய தமிழ் எழுத்துக்கள் தான் இவங்க அன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிராமிய தமிழ் எழுத்துக்கள் யூஸ் பண்ணப்பட்ட அந்த வருஷம் எதுன்னு நம்ம சர்ச் பண்ணி பார்த்தோம்னா, கிமு 7 நூற்றாண்டில் இந்த எழுத்துக்கள் வந்து யூசேஜாக இருந்திருக்குது. ஸோ இந்த மக்களும் வந்து அந்த நூற்றாண்டில் தான் வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசம்ஷன் தான், ஓகேங்களா? ஸோ இந்த மக்கள் கிமு 7 நூற்றாண்டை சேர்ந்தவங்க, கரெக்டாக. அந்த பானைகளில் என்ன எழுதப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சம்பத், குதிரான் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர்கள் எழுதப்பட்டிருக்கு. பட் இந்த பேர்களுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு நமக்கு தெரியல. ஒருவேளை அந்த அந்த இடத்துல வந்து ஒரு மன்னனாக இருக்கலாம், இல்லை அந்த இடத்துல அவர் சேர்ந்த ஒரு டானாக இருக்கலாம், இல்லை அந்த இடத்த சேர்ந்த ஒரு பெரியவராக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம், ஒரு செல்வந்தராக இருக்கலாம். பட் இது எப்படிங்கிறது நமக்கு புரியல. பட் அந்த காலகட்டத்திலேயே தமிழர்கள் எழுத படிக்க தெரிஞ்சவங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு கிடைக்குது, ஓகேங்களா? அந்த ஃபேக்ட்ரிஸ், அதாவது தொழிற்சாலைகள் மூலிமா வெளிப்படுற அந்த பொருள்களை விற்று கால்நடைகளை வளர்த்து வாழ்ந்துருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அண்டு அந்த இங்கே தோண்டும் போது அவங்களுக்கு வந்து ஒரு 500 கிலோ, ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லைங்க, 500 கிலோ எலும்பு, அந்த எலும்போட வெயிட் அவ்வளோ இருக்குது, அந்த மாதிரி ஒரு எலும்பு எடுக்கிறாங்க. அது கண்டிப்பாக ஒரு விலங்கோட எலும்பு தான் அப்படிங்கிறத உறுதி செஞ்சிட்டாங்க. பட் இருந்தாலும் ரிசர்ச் கிளம்பி இது என்ன விலங்கு என்ன ஏது அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து அங்கே இருக்கிற மனிதர்களோட எலும்புக்கூடுகள் மண்டையோடுகள்லாம் எடுத்திருக்காங்க. அதை ரிசர்ச் பண்ணால் தான் இன்னும் அங்கே எவ்வளோ ஹைட்டில் இருந்தாங்க, எவ்வளோ வெயிட்டில் இருந்தாங்கிறது நம்மளுக்கு கணிப்பு கரெக்டாக தட்டும், ஓகேங்களா? அது இன்னும் ரிலீஸ் பண்ணல. ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வீடியோவில் அதை நான் வந்து தெளிவாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதுதாங்க நம்ம கொடுமணல், நம்ம ஈரோட்டில், நம்ம வாழ்கிற இந்த ஈரோட்டில் கொடுமணல் அப்படிங்கிற இடத்துல இந்த அளவுக்கு ஒரு மக்கள் வந்து கிமு 7 நூற்றாண்டை சேர்ந்த அந்த காலகட்டத்தில் அறிவாளியாக எழுத படிக்க தெரிஞ்ச ஒரு தமிழர்கள் வாழ்ந்திருக்காங்க. இது எனக்கு கேட்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். பட் நம்மளோட கடமை என்னென்னா, தமிழர்களை நம்மளோட வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த காலகட்டத்தில் நம்ம இங்கிலீஷ் அதிகமாக படித்தாலும் படிக்கிற இங்கிலீஷில் அது நம்ம தமிழை பற்றியாவது படிங்க, அதுதான் என்னோடய வேண்டுகோள். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்க வைக்கும். உங்களிடந்து விடைபெறுவது நான் உங்கள் கோகுல் பிரசாத், கரெக்டாக சொல்லிட்டு நினைக்கிறேன். தேங்க்யூ ஆல்.